Hello viewers, welcome back to my channel. இப்போ என்ன பார்க்க போறோம்னா கோகுலாஷ்டமி நைவேத்தியமா கை முறுக்கு, முள்ளு தேங்குழல்னு சொல்கிற முள்ளு முறுக்கு, தட்டை, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பேக்கெட் மாவில் பண்ணினது தான். எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? காரபட்சணம் முள்ளு தேங்குழலுக்கு இது 250 ml கப்பில் ஒரு கப்பு ஸ்டோர் பாட் ஃப்ளார் எடுத்துட்டுருக்கேன். வறுக்காத மாவு தான். இதோட 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இந்த தேங்குழலுக்கு தேவையான அளவு உப்பு, இது பச்சை மிளகா விழுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பச்சை மிளகா விழுத்துலேருந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, காய வச்சுருக்கிற எண்ணெயிலேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு சுடுற எண்ணெய் அந்த மாவில் விட்டு, எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால முதல்ல ஸ்பூனால் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு ரெடி. இது தேங்குழல் வழக்கிலேயே ஸ்டார் வச்சு போட்டிருக்கேன். முள்ளு தேங்குழலுக்கு உள்ளெல்லாம் கிரீஸ் பண்ணியாச்சு. இதில் மாவை ஃபில்லப் பண்ணி எண்ணெயிலேயே டைரெக்டாகவும் புழியலாம். அந்த கரண்டியை கமுத்தி போட்டு கரண்டி மேலேயே சின்ன சின்னதாக புழிஞ்சு எண்ணெயில் திருப்பி விட்டுடலாம். 1 நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறம் திருப்பி போட்டு வெந்தெடுக்கலாம். நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுன்னு தான் இதை வெந்தெடுக்கணும். அப்போ தான் கரகரன்னு இருக்கும். தேங்குழல் ஓசையெல்லாம் அடங்கியாச்சு, கொதியும் அடங்கியாச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பச்சை மிளகா பெருங்காயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதோட மனமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாக்கு ஒரு டேஸ்ட்டு, மிளகாத்தலுக்கு ஒரு டேஸ்ட்டு. அதே மாதிரி இதில் வெண்ணெய் போடலை, எண்ணெய் காஞ்சதை விட்டு தான் பிசைஞ்சிருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். மீதி மாவையும் இதே மாதிரியே புரிஞ்சிக்கலாம். கைச்சுத்து முறுக்குக்கு இது 125 கிராம் கப்பில் 1 கப்பு அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். இது கடையில் வாங்கின மாவு தான், வறுக்கலை. இதை பவுலில் சேர்த்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பொடி, 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் வெண்ணெய், 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து வெண்ணெய் உளுத்தம்பொடி எல்லா பக்கமும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல கெட்டியான மாவாக பிசைஞ்சிக்கலாம். நம்ம சேனலில் நிறைய முறுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இது எண்ணெயெல்லாம் வாங்குகிற கவரில் கட் பண்ணி போட்டுண்டு கிரீஸ் பண்ணிவிட்டு இதுலேயே தான் சுற்றிக்கிறது. ஒரே 1 முறுக்கு மாத்திரம் இப்போ சுற்றி காட்டுறேன். கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு எண்ணெய் பக்கத்தில் வச்சுட்டுருக்கேன். அதை தொட்டு தொட்டு தான் இதை சுத்த முடியும். கொஞ்சம் தொட்டுண்டு கொஞ்சம் நல்லா உருட்டிக்கணும். உருட்டிண்டு இதை பொடி பொடியாக தான் சுற்றணும். பச்சரிசி முறுக்கு சின்னதாக மெலீஸாக தான் விடணும். சின்ன சின்னதாக 3 விரலுக்கு இடையில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி திருப்பி விட்டால் நல்ல சுத்து அழகாக வரும். இது வாங்கின மாவுங்கிறதுனால பசை ஜாஸ்தி இருக்காது. ஸோ கொஞ்சம் முதல்ல நீளமாக சுற்றிண்டு அப்புறம் இதை சுருட்டி விட்டுண்டா ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி ஃபுல்லாகவே சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். ஒவ்வொரு முறுக்கையாக இந்த மாதிரி மெதுவாக கையில் எடுத்து எண்ணெயில் ட்ராப் பண்ணணும். சின்ன டம்ளருக்கு தான் போட்டிருக்கேன். இது கொஞ்சமாக இருந்தாலும் நல்ல கரகரன்னு சூப்பராக இருக்கும். ஆஸ் யூஷுவல் நல்லா காஞ்ச எண்ணெயில் போட்டுட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு வெந்தெடுக்கணும். முறுக்கு கொதியெல்லாம் அடங்கியாச்சு. இப்போ எடுத்துடலாம். எண்ணெயை இந்த மாதிரி வடிச்சுட்டு தான் முறுக்கு எடுக்கணும். மீதி முறுக்கையும் வேக வச்சு எடுத்துகிட்டு காட்டுறேன். முறுக்கெல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் கலர் நல்லாவே வந்திருக்கு. இந்த மாதிரி சரித்து வைக்கும்போது எண்ணெய் எல்லாம் வடிஞ்சுக்கும். தட்டைக்கு 250 ml கப்பில் 1 கப்பு ஃபுல்லாக மாவு எடுத்துட்டுருக்கேன். இது வறுக்காத கடையில் வாங்கின மாவு தான். இதில் 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, இல்லை ஒரு பெரிய 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், இதோட தேவையான அளவு பெருங்காய பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். உப்பு காரம் உங்களுக்கு தக்கன பார்த்து சேர்த்துக்கோங்க. இது 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பை ஊற வச்சு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். இதோட 1 டீஸ்பூன் வெண்ணெய், 1/2 கருகப்பிலையை கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாவில் சின்ன சின்ன எலுமிச்சங்காய் அளவு மாவு எடுத்து இந்த கையில் நல்லா உருட்டுட்டு இந்த பிளாஸ்டிக் ஷீட்லேயே வச்சு கையாலையும் தட்டலாம். இல்லை உருண்டை 5-6 எண்ணத்தை வரிசையாக கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு இந்த ஷீட்டை மடித்து ஒரு தவராவை வச்சு அமுக்கி ஒன்று போல் ஷேப்பாகவும் தட்டிக்கலாம். நாங்கள் கையாலேயே தான் தட்டுறது வழக்கம். ஸோ அதனால நான் கையாலேயே தான் தட்டுறேன்.
இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதில் இந்த ஃபோர் காலை குத்தி குத்தி ஹோல் போட்டுக்கலாம், இல்லைன்னா இது பொஸ்ஸுன்னு ஆகி ஃபுல்லாக எண்ணெய் கோத்துக்கும். குருஷன் நல்லா காய வச்ச எண்ணெயில் இந்த தட்டையை ஒன்று ஒன்றாடாக ட்ரா பண்ண முடியும். இந்த மாதிரி ட்ரா பண்ணி ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இதுவாக மேலே எழும்பி வரும். அதுக்கப்புறம் இதை ஒன்று ஒன்றா திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விட்டு எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டானாக்க இது சட்டுன்னு வெந்தா மாதிரி இருக்கும், ஆனால் கலர் ரொம்ப கருகிடும். இப்போ தட்டை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுத்து, இதை எண்ணெயை வடிச்சிட்டு வடிச்சிட்டு எடுத்துடலாம். கலரும் நல்லா வந்துருக்கு பாருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெந்தெடுக்கும்போது நல்லா வரும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற தட்டையும் இந்த மாதிரியே போட்டு போட்டு எடுத்துடலாம். தட்டை எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு, நல்லா பொல்லிண்டு நல்ல கலரும் நல்லா வந்திருக்கு பாருங்க. நான் போட்ட அளவுக்கு 25 தட்டை வந்தது. தட்டையில் நான் வடித்தட்டில் இந்த மாதிரி சரித்து வச்சுருக்கேன் எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் வடிகிறதுக்காக. கை முறுக்கு நான் போட்ட அளவுக்கு இது 11 முறுக்கு வந்திருந்தது. இது முள்ளு முறுக்கு, முள்ளு தேங்குழல் எப்படி வேணால் சொல்லலாம். இதில் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய்க்கு பதிலாக சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். தட்டைக்கு நான் வந்து சில்லி பவுடர் தான் சேர்த்தேன். கலரே நல்லாயிருக்கு பாருங்க. இதுவும் பொட்டுக்கடலை மாவு உளுத்தம்பொடி ரெண்டுமே சேர்த்து பண்ணுறதுனால இது நல்ல கர கரன்னு டேஸ்டியாக இருக்கும். வியூஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஏற்கனவே இதே மாதிரியே நான் புழுங்கலரிசி தட்டை பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த வருஷம் கோகுலாஷ்டமிக்கு எல்லா பட்சணமுமே ஸ்டோர் பாட் ஃப்ளாரில் தான் பண்ணி காமிச்சிருக்கேன். தேங்காய் சீடைக்கு மட்டும்தான் அரிசியை ஊற வச்சு கரகரப்பாக பிடிச்சிருந்தேன். கரகரப்பாக பிடிக்கணுங்கிறதுக்காக அப்படி பண்ணி காமித்தேன். மற்ற ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் இன்னொரு வீடியோ போடுறேன். கடையில் வாங்கின மாவுலேயே வறுக்காமலே இந்த மாதிரியெல்லாம் நன்னாவே பண்ணலாம். வியூஸ் இது மாதிரிலாம் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.